ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் படித்து முடித்த அனைவருக்கும் வேலை கிடைப்பது என்பது அரிதான விஷயமாக மாறிவிட்டது. எனவே பலரும் சிறிய அளவில் தொழில் தொடங்குகின்றனர். அவ்வாறு தொழில் தொடங்குவதற்கு கடைகள் பார்க்கும் பொழுது ஒரு சிலர் தங்களுக்கு இருக்கும் வசதிக்கேற்ப அதிக அளவில் செலவு செய்து தரைத்தளத்தில் உள்ள கடைகளில் தங்கள் வியாபாரத்தை துவங்குவார்கள். ஒரு சிலர் மேல் தளத்தில் சற்று வாடகை குறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இப்படி மேலே கடை வைத்திருப்பவர்களுக்கு வியாபாரம் சற்று குறைவாகவே இருக்கும். ஏனென்றால் மக்கள் நடமாட்டம் கீழேதான் அதிகமாக இருக்கும். மக்களின் கவனம் கீழ் உள்ள கடைகளில் மீது தான் இருக்கும். எனவே மேலே உள்ள கடைகளின் மீது கவனம் செலுத்துவதற்கு சற்று தாமதமாகும். அவ்வாறு மக்களை தங்கள் கடையை நிமிர்ந்து பார்க்க வைப்பதற்கு கீழே உள்ள கடைகளை விட இவர்கள் சற்று வித்தியாசமாக ஏதாவது செய்ய வேண்டும். அப்படி மேல் தளத்தில் உள்ளவர்கள் எப்படியாவது தங்கள் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கான ஒரு எளிய பரிகாரம்தான் இது. இதற்கு ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்து கொள்ள வேண்டும். பிறகு அதில் அத்தி மரத்தின் வேரை சிறிதளவு போட்டுக்கொள்ளுங்கள். இந்த அத்தி மரத்தின் வேர் பல நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. இல்லை, நீங்கள் அத்தி மரத்திலிருந்தே அந்த வேரை கொண்டு வர முடியும்னா அத்தி மரத்தோட வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய வேரை எடுத்துக்கோங்க. பிறகு அதனோடு சிறிதளவு காய்ந்த அத்தி பழத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள். இந்த இரண்டுடன் ஏழு ஏலக்காயையும் வைத்து கொள்ள வேண்டும். இறுதியாக இவற்றுடன் வாசனை நிறைந்த ஜவ்வாது அல்லது புணுக்கு போன்ற பொருட்களை சிறிதளவு சேர்த்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தையும் ஒரு சிறிய முடிச்சாக கட்டி கொள்ள வேண்டும். பிறகு இந்த மூட்டையை சுவாமி படத்தின் முன் வைத்து மனதார வேண்டிக் கொண்டு கடைவாசலில் முன் சென்று வெளிப்புறமாக வாசலின் மேலே கட்டிவிட வேண்டும். இதன் மூலம் வியாபார வசீகரம் உண்டாகும். கடையை தேடி மக்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிப்பார்கள். இதனை 3 மாதத்திற்கு ஒரு முறை மாற்றி கட்டி கொண்டு வர நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.